அவர்கள் கடைசி நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பை ஞாபகப்படுத்தி மௌத்தாகின வேளையை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அபுதல் ஹிஃபார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? அதாவது இது கொள்கைவாதிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரே ஜமாத்தில் இருந்தாலும் ஒரு மௌலவி ஒரு கருத்தை சொல்லுவார், இன்னொரு மௌலவி இன்னொரு கருத்தை சொல்லுவார். அந்த கருத்துகள் அகீதாவில் இல்லை, மஸ்அலாக்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தக்லீதுவாதிகள் அல்ல நாங்கள். ஒரே கருத்தில் இருக்கணும் என்று எந்த இதுவும் இல்லை. தலைவர் சொன்னால் எல்லாரும் ஒரே கருத்து, அப்படி இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஹ்லாசு கேட்ப என்னுடைய உஸ்தாத் அவர் விரலை நீட்டுவார், நான் விரலை அசைப்பேன், எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேக் அல்பானி அவர்கள் அவருடைய கிதாபில் என்ன சொன்னார்கள்? விரலை அசைக்க வேண்டும் என்று சொன்னார். ஷேக் அல்பானுடைய நல்ல மாணவர் ஷேக் ஆதில் அல் முக்பில் ரஹமத்துல்லாஹி அலை அவர் பின்னாடி வந்து அவர் ஒரு ஆய்வு பஹசு பண்ணி எழுதினார்கள், இல்லை விரலை நீட்டுவது சகி என்று. அவர்கள் அடித்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அதாவது இஹ்லாஸ் என்று ஒன்று இருக்கிறது, கருத்து வேற்றுமை வரலாம். அபுதல் ஹிஃபார் ரதியல்லாஹு அவர்கள் சுருக்கமாக சொல்கிறேன், நீண்ட வரலாறு புகாரி முஸ்லீம் நிறைய கிதாபுகள் வருகிறது, ஒவ்வொரு பகுதியும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் அபுதல் ஹிஃபாரியை நீங்கள் படித்தால் தேம்பி தேம்பி அழுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தோழர், அவருடைய தபூக் யுத்தத்துக்கு ரசூலா போறாங்க, கடுமையான வெயில் காலம், அகோர வெயில் அடிக்குது. அந்த காலத்துல யாரும் யுத்தத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். ஆச்சரியமான விஷயம் என்னண்டா, ரசூலா போப்போக்களை கேட்பாங்க, யாரு வரல? லிஸ்ட் வரும், முனாஃபிக் லிஸ்ட் எல்லாம் வந்துடும், இன்னால் வரல இன்னால் வரல, காபின் மாலிக் ரதி அல்லாஹன் அவர் தவறு, அவர் அந்த யுத்தத்துக்கு போக முடியாமல் அவர் போயலாம் போச்சு. அந்த யுத்தம் தபூக்கு போற டைம்ல சொன்னாங்க, யார் ரசூலல்லா? அபூதர் இல்லைன்றார்கள். அபூதர் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் தூரத்தில் சஹாபாக்களுக்கு அடையாளம் காண முடியாத நேரத்தில் காண இயலாது, தூரத்தில் ஒரு மனிதர் ஆடி ஆடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவர் அபூதர்ராக இருக்கலாம் என்றார். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நேசம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அது அபூதர்ராக இருக்கலாம், கிட்ட வருகிறார், தெரிகிறது எல்லாத்துக்கும் அபூதர் அல் கிஃபார் ரதியல்லாஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார், எம்ஷி வஹ்தா, தனியாக நடந்து வருகிறார், தனியாக வாழுவார், தனியாக மரணிப்பார், தனியாக எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தனியாக நடந்து வருகிறார் அவர், அங்கே வருகிறார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தனியாக வாழுவார், தனியாக மரணிப்பார், தனியாக அடக்கம் செய்யப்படுவார், தனியாக எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் வரலாறுகளை நீட்டமாக பேசவில்லை, நான் டிரெக்டாக வருகிறேன் கடைசி பகுதிக்கு. என்ன பகுதி? அபுதல் ஹிஃபார் ரதியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு ஆட்சி காலத்தில் முஃப்தி, ஷாமுடைய ஃபத்வா கொடுக்கக்கூடியவர், ஒரு பொறுப்பில் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர். அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவருக்கு மறக்க முடியாமல் இருந்தது. அந்த சம்பவத்தை வைத்து அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார். என்ன ஃபத்வா தெரியுமா? யாரெல்லாம் சொத்து செல்வங்கள் சேர்க்கிறீர்களோ அந்த சொத்து செல்வங்களை நீங்கள் தர்மம், அதாவது சாப்பிடுவதற்கு தேவையானதை வைத்து, உடுப்பதற்கு தேவையானதை வைத்து, மற்ற அவ்வளவுத்தையும் தர்மம் பண்ண வேண்டும், மற்ற அவ்வளவுத்தையும் தர்மம் கொடுக்க வேண்டும். ஃபத்வா, பெரிய பிரச்சனை. ஷாமுலே உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி கூப்பிடுகிறார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அபுதல் ஹிஃபாரி உட்கார வைத்து அவரோடு பேசுகிறார். மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அபுதல் ஹிஃபாரி ஒரு சிறப்பான ஒரு தோழர், ஃபத்வாவை பிழையாக கொடுக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பிழையாக கொடுத்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானு ஒத்தாளா பிழைக்கும் சரி போடுகிறான். ஒரு கூலி, இஹ்லாஸ் இருந்தால் ஒரு கூலி, சரியாக சொன்னால் ரெண்டு கூலி, அது பிழை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் காரணம் அந்த பிழைக்கு. என்ன சம்பவம் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆன் ஆயத்தை எடுத்தெல்லாம் காட்டுகிறார். அவர் வேறு விதமான ஹதீஸ்களும் ஆயத்துக்களையும் எடுத்து காட்டுகிறார். அவைகளெல்லாம் விளக்கமாக சொல்ல நேரம் இல்லை. அபுதல் ஹிஃபார் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹோட போற நேரம், ரசூலுல்லாஹ் சொன்னால் அபுதல் ஹிஃபாரியை பார்த்து, இது கங்கால வராதீர்கள் என்றார்கள், இது கங்கால வர வேண்டாம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் முன்னாடி போனார்கள், முன்னாடி போனால் திரும்ப ரசூலுல்லாஹ் வந்த உடனே அபுதல் ஹிஃபாரிக்கு எழுதுறாங்க, கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ்? சத்தம் கேட்டது யாரோடு பேசினீர்கள்? ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டார், அபுதல் நீங்கள் கேட்டீர்களான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார், ஆமா. ரசூலுல்லாஹ் பார்த்து அபுதல் ஹிஃபாரி சொன்னார், கேட்டேன் என்றார், அது ஜிப்ரீலோட நான் பேசினது என்றார்கள். அந்த நேரம் ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னார்கள், அபுதல் உஹது மலையை காட்டி சொன்னார்கள், இந்த மலை அளவு, இந்த மலையை அல்லாஹ் தங்கமாக மாற்றி என்னிடம் தந்தால் மூன்று நாட்கள் அதை என்னிடம் வைப்பதை, என்னுடைய அதாவது கடன்களை அடைப்பதற்கு வைத்த சொத்துக்களை தவிர அதை என்னிடம் வைப்பதை நான் விரும்ப மாட்டேன் என்றார் ரசூலுல்லாஹ். சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த செய்தி இவருக்கு எப்படி பதிஞ்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுவதை காதால் கேட்டவருக்கு அது மறக்க முடியுமா வாழ்க்கையில்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்
மூன்று நாட்கள் இதை என்னோடு இருப்பதை விரும்பவில்லைண்டா, ரசூலுல்லா சொத்தை விரும்பவில்லை, தர்மம் கொடுங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இஸ்லாம் அப்படி இல்லை. ரசூலுல்லா கனிமத்துகளை பிரித்து கொடுக்கிறார்கள். அந்த நேரம் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து புடவை அப்படியே நீட்டினார். ரசூலுல்லா போட்டுக்கொண்டே போனார்கள். போட்டால் அவருடைய புடவை தூக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. தூக்க இயலாது. ரசூலுல்லா சொன்னாங்க, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன்டாங்க. யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லா சொன்னாங்க, நான் தூக்க மாட்டேன்டாங்க. பக்கத்தில் ஒரு தோழர், நீங்க கொஞ்சம் தூக்குங்கண்டாங்க. ரசூலுல்லா அவரை சொன்னாங்க, தூக்க வேணாம்டாங்க. அவரே தூக்கி கொள்ளட்டும்ண்டாங்க. அவர் ட்ரை பண்ணி எடுத்து தூக்கிட்டு போனார். ரசூலுல்லா சிரித்தார்கள், ஒன்றும் சொல்லவில்லை. அவருக்கு ஆசை சொத்தை எடுத்து போனார். ரசூலுல்லா சொத்தை சேர்க்க விரும்பவில்லை. உஸ்மான் பின் அஃபான் பெரிய பணக்காரர், தப்பு இல்லை. ரசூலுல்லா விரும்பவில்லை, அதுக்கு தடை இல்லை. அபூதல் கிஃபாரி, அபூஹுரே உலுவுடைய அதிசயம் அறிவித்தவர் யார்? அபூஹுரே ரதியல்லாஹு அவர்கள் தான் உலுவுடைய அதிசயம் அறிவித்தார். இதுவரைக்கும் உலு செய்ய வேண்டும் என்று அறிவித்தார் சஹீஹுல் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் எப்படி உலு செய்வார் தெரியுமா? ஒளிந்து கொண்டு சஹாபாக்களுக்கு காட்டாமல் இதுவரைக்கும் உலு செய்வார். ஏன் செய்வார் தெரியுமா? அவர் அறிவித்த ஹதீஸ் குர், அல்லாஹ் மறுமை நாளிலே அந்த மைதானத்திலே அல்லாஹ் எழுப்புவானே, ரசூலுல்லா அடையாளம் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? ஹவுல் கௌசர்ல இருந்து உலு எடுத்த உறுப்புகள் எல்லாம் மின்னும், அது மின்னி கொண்டு இருக்கும். அதனால் இதுவரைக்கும் தான் ரசூலுல்லா உலு எடுக்க சொன்னாங்க. இதுவரைக்கும் எடுத்த மின்னுமே என்று எடுத்தார். அவருடைய இஹ்லாஸுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை நானும் நீங்களும் பின்பற்ற சொல்லவில்லை. ஹதீஸ்களை கேட்டவர்கள் அந்த ஆர்வத்தின் பேரால் சில வேளை சில இடங்களில் அப்படி செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூதல் கிஃபாரிக்கு உஸ்மான் பின் அஃபான் என்ன ரதியல்லாஹு என்ன சொன்னார் தெரியுமா? கொஞ்சம் ஃபித்னா ஆயிட்டு, ஊர் முழுக்க பிரச்சனை, ஃபத்வால பிரச்சனை, கொஞ்சம் எங்களை விட்டு ஒதுங்கி வாழ்றீர்களான்னு கேட்டார். கொஞ்சம் எங்களை விட்டு ஒதுங்கி வாழ்கிறீர்களா? அபூதல் கிஃபாரி உடனே முடிவெடுத்தார், நான் போறேன்டா. எங்க வாழ்ந்தார் தெரியுமா? வரலாறை புரட்டுங்கள், ஆச்சரியமான வரலாறு. ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ மக்கள் பயணித்தாலே தவிர அந்த பாதையில் யாரும் வராத ஒரு வெட்ட வெளி. அவரும் அவருடைய மனைவியும் வீடு அமைத்துக் கொண்டு வாழ்ந்தார். ஆச்சரியமான கடைசி நேரம், அவருடைய கடைசி நேரம் அவங்க மனைவி சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள் என்றா, சக்கராத், வேதனை விளங்குது. அவர்கள் கண் கசக்கிறார்கள். அபூதர், உங்களுக்கு தொழுவிக்க யாருமே இல்லையே, உங்களுக்கு தொழுவிக்க யாருமே இல்லையே. அவர் சிரிக்கிறார், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். மனைவிட்ட சொல்றார் ஒரு வார்த்தை, எப்படி நம்பிக்கை என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க ரெண்டு பிள்ளையும் மௌத்தா போயிட்டு தானே, ரசூலுல்லா என்ன சொன்னாங்க? ரெண்டு பிள்ளைகளை கொடுத்து, ஒரு பிள்ளையை கொடுத்து மௌத்தா போன பிறகு பொறுமையாக நின்றா சுவர்க்கம். எதுக்கு கவலை? ரெண்டு புள்ள போச்சேமா, மௌத்தாகிட்டு. சுபஹானல்லாஹ், சக்கராத்துடைய வேதனையில் அவர் என்ன பேசினார்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பேசினார். எங்க ரெண்டு பிள்ளைகளும் மௌத்தாக பொறுமை காத்தோமே எங்களுக்கு. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொல்லிட்டு அவங்க அதுக்கால அல்ல, அவர் எதுக்கு தெரியுமா? அவ்வளவு வறுமை, அவ்வளவு வறுமை அவருக்கு அந்த நேரத்துல. உங்களுக்கு தொழுவிக்க, அவர் உடனே ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் எப்பொழுதும் சொல்லுகிற நேரம், என் தோழர் சொன்னார் என்று சொல்லுவார். ஹலீல், ரசூலுல்லாவை எப்படி அழைப்பார் தெரியுமா? என் தோழர் சொன்னார், என் நண்பர் சொன்னார். மகன் பொண்டாட்டியை பார்த்து சொன்னார், என் நண்பர் சொன்னார். ஒரு சபையில் என்ன சொன்னார்? நான் அந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், என்னோட நிறைய பேர் இருந்தாங்க. அவர் சொன்னார், உங்களில் ஒருவர் ஒரு வெட்ட வெளியில் மரணிப்பார். அந்த நேரத்திலே அவரை ஒரு முஸ்லீம் ஜமாத்து வந்து அடையும். அவருக்கு அவர்கள் தொழுவிப்பார்கள். அபூதல் கிஃபாரி ரதியல்லாஹு சொன்னார்கள், என் தோழர் சொன்னார், அந்த சபையில் உள்ள எல்லோரும் மரணித்து விட்டார்கள், நான் மட்டுமே பாக்கி, நான் மட்டுமே பாக்கி. அல்லாஹ் மீது ஆணையாக அது நானாக இருக்கும், அது நானாகத்தான் இருக்கும். எல்லோரும் போய்விட்டார்கள், அந்த சபையில் உள்ளவர்கள் எனக்கு ஞாபகம், அவர்கள் எல்லாரும் எனக்கு முன்னாடி மூத்தாகிட்டார்கள். அபூதர், நான் நிற்கிறேன், நீங்கள் வெளியே போய் வாங்க. வெளியே கட்டாயமாக அல்லாஹ் ஒரு முஸ்லீம் ஜமாத்தை அனுப்பி வைப்பார். அவங்க மனைவி வெளியே போகிறாங்க, பார்க்குறாங்க, இல்லை திரும்பி வர்றாங்க, பார்க்குறாங்க. பல தடவைகள், அதுவும் அது ஹஜ்ஜுடைய காலம் இல்லை, மக்கள் வந்து போவதற்கு. ஆச்சரியம், ஒரு கூட்டம் வருகிறது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு. அவங்க கையாக காட்டி சைக்கிளை செய்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அங்கே உள்ளவர்கள் கிட்ட வந்து யார் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு முஸ்லீம் ரஜுலுன் மினல் மூமின்களை சேர்ந்த ஒரு மனிதர், அவர் இப்படி இதில் இருக்கிற வாங்க என்று கூப்பிடுறாங்க. உம்மா, அதை பொண்டாட்டி, அவங்க கேட்குறாங்க, மண் உன் யார்? அபூதர், அபூதர் என்று சத்தம் வந்த உடனே இவர்கள் போறாங்க. அங்கு யாரு தெரியுமா?
இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரோட உள்ள தோழர்கள் அங்க நிக்கிறாங்க, ஓ அங்க ஓடி போறாங்க. அபூதல் கிஃபாரி அவரை பார்த்து சிரிக்கிறாங்க, சிரிச்சு போட்டு அவருடைய ஃபத்வாவில் எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய கருத்தை சொல்றார், நான் மௌத்தாகினா ஆட்சியில் உள்ள யாரும் எனக்கு தொழுவிக்க கூடாது, கண்டிஷன். அவருடைய பிடிவாதம், நோ ப்ராப்ளம். அவருடைய பிடிவாதம் அது இஸ்லாம் இல்லை, அதாவது அவர் சொல்ல அவருடைய கருத்து, அதுக்கான அவரை திட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு தோழர், நன்றாக புரிந்து கொள்ளுங்க, ஆட்சியில் சன்மானம் பெற்ற யாரும் எனக்கு தொழுவிக்க கூடாது. ரெண்டாவது கண்டிஷன், ஆட்சியில் கவர்மெண்ட்ல பதவி எடுத்தவர் சன்மானம். இப்னு மசூத் ரழியல்லாஹு அவர்கள், அபு அப்துல் ரஹ்மான் அவர்கள் எந்த சன்மானமும் பெறாதவர், அவர் தொழுவிப்பதற்காக வேண்டி முன் வந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது தெரியுமா? ஒரே ஒரு வேண்டுகோள் பேசினார், சுபஹானல்லாஹ். அவ்வளவு பேரும் அழுதார், அபுதல் ஹிஃபாரி சக்கராத்திலே, நான் யாரிடமும் எதுவுமே கேட்கவில்லை, வாழுவதற்கு எதையுமே கை நீட்டு கேட்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஒன்றே கேட்கிறேன், எனக்கு யாராவது ஒருத்தர் கஃபனை தருவீர்களான்னு கேட்டேன். என்னுடைய ஜனாசாவை அடக்குவதற்கு, என்னை அடக்குவதற்கு, கஃபன் இடுவதற்கு கஃபனை தருவீர்களா? சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவரை அடக்கினார்கள். ஒரு வாரத்திலே, இன்னும் கொஞ்ச நாளிலே இப்னு மசூத் ரழியல்லாஹு தொழுவித்தவர் அவர் மரணிக்கிறார். வரலாறை புரட்டிப்பார்கள். முன்னறிவிப்புகள், அவர்கள் எப்படி கல்விகளை சுமந்திருந்தார்கள், எப்படி நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால், கவனமாக, இந்த இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தால் நழைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவருடைய ரஹ்மத்தால் என்னையும் உங்களையும் மரவணைக்க வேண்டும்.